ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அக்கறை. நிறைய பேர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அப்படி என்ன சம்பவம் கேட்கலாமா? அக்கறை. பார்க்கும் இடமெல்லாம் காணல் நீர் கதகதத்து கிடக்கும் வெப்ப வெளியில் எங்கு பார்த்தாலும் சூடு அப்பி கிடந்தது. சராசரி மனிதர்கள் எல்லாம் உஷ்ணம் உயர்ந்து உச்சத்தாயில் கோபத்தில் இருந்தார்கள். எதை தொட்டாலும் எது கேட்டாலும் பட்டென்று கோபம் வரும். இந்த கோடை காலத்தில் யாருடன் பேசினாலும் விவாதமே முற்றும் என்று தெரிந்த சங்கர் அமைதியாகவே இருந்தான். கொஞ்சம் கோபக்காரன்தான் என்றாலும் இந்த வெப்ப மாதம் எல்லோருக்கும் வேறு மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் என்கிற காரணத்திற்காக சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படும் சங்கர் கோடை காலங்களில் கோபத்தை அடக்கி வாசித்தான். இருந்தாலும் அவனையும் மீறி சில விஷயங்கள் நெற்றியில் பொட்டுக்கு ஏறி கோபம் கொள்ள செய்யும். அதை நாசி வழியாக வெளியே விட்டு சாதாரணமாக சிரித்து கொள்வான். நண்பர்கள் சங்கரின் நடவடிக்கையை புரிந்து கொண்டு காலநிலைக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொள்ளும் மகத்தான மனிதன் சங்கர் என்று அவனுக்கு பட்டயம் கொடுப்பார்கள். அவனை போல் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் அவனை போல் வாழ முடியாது என்று அவர்களாகவே சொல்லிக்கொள்வார்கள். அன்று அலுவலகம் முடிந்து பேருந்தில் ஏறி பயணப்பட்டபோது அந்த ஓட்டுநர் எதற்கு ஹாரன் அடிக்கிறான் என்பது தெரியாமல் இருந்தது. அவனுக்கு முன்னால் எந்த வாகனமும் செல்லவில்லை, ஆனால் ஹாரன் அடித்து கொண்டே போகிறானே எதற்கு என்று பயணிகள் முதல் சங்கர் வரை எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். இதை சொல்லலாம் என்று எத்தனித்த போது மற்ற நண்பர்களிடமும் அந்த பயணிகளிடம் சங்கர் சொன்னான், வேண்டாங்க, உச்சி வெயில் மண்டையை புலக்கிற நேரத்தில் இருந்து இந்த பஸ்ஸில் உட்காந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பஸ்ஸு ஓட்டி ஓட்டி ஒரு மாதிரியான மனநிலையில் இருப்பார் அந்த டிரைவர். ஏதோ அவருக்கு தோணி இருக்கு, ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கார். இதை யாரும் கேட்க வேண்டாம் என்று சண்டை போடுவர்களை கூட ஆசுவாசப்படுத்தினான் சங்கர். சரி, அது போகட்டும் என்றால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அந்த பேருந்தில் அரைபோதையில் இருந்த ஒருவன் ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருப்பதை பார்த்து, அம்மா, உங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கலையா என்று அந்த பெண்மணியிடம் கேட்க, இல்லை தம்பி, பரவாயில்லை, நான் நின்றுக்கிட்டே வரேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். சுற்று முற்றிலும் பார்த்த அந்த அரைக்குடிக்காரன், ஏங்க வயசானம்மா நிற்கிறாங்க, யாராவது அவங்களுக்கு இடம் கொடுங்க என்று அமர்ந்திருந்தவர்களை அனாவசியமாக வம்பிழுத்தான் அந்த அரைக்குடிக்காரன். அவன் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்து, ஏங்க இந்த பெரியம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க என்று சொல்ல அந்த பெண் செய்வதறியாது எழுந்தாள். பரவாயில்லையம்மா, நீ உட்காரு என்று அந்த வயதான பெண்மணி சொல்ல, இல்லை நீங்கள் உட்காருங்க என்று அந்த பெண் இடம் கொடுத்தாள். ஏதோ தான் பெரிய சேவை செய்தது போல தன் தலையை தூக்கி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அரைக்குடிகாரன். இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த சங்கர் நண்பர்களிடம் பேசினான், பார்த்தையா பொம்பளைக்கிட்ட எவ்வளவு ஃபிலிம் காட்டிட்டு இருக்கான்னு, இப்போ பாரு என்ற சங்கர் அந்த அரைக்குடிகாரிடம் வந்தான். வணக்கம் என்றதும் பதிலுக்கு வணக்கம் சொன்னான் அந்த அரைக்குடிகாரன். தெளிவாத்தான் இருக்கான் என்று நினைத்த சங்கர், இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க, நிச்சயமாக அவங்களால நின்றுட்டு பயணம் செஞ்சு அவங்க இடத்துக்கு போய் சேர முடியும். அவங்களுக்கு உங்களுடைய அக்கறையால் இடம் வாங்கி கொடுத்துட்டீங்க, நல்லது. ஆனால் இன்னொரு விஷயமும் நீங்கள் செய்யணும் என்று அந்த அரைக்குடிக்காரனிடம் சங்கர் பேசிய போது அவன் திரு திருவென விழித்தான். அங்கே பார்த்தீங்களா என்று சங்கர் காட்ட, பேருந்து நடுவில் நின்று கொண்டிருந்த ஒரு ஆளை பார்த்தான் அரைக்குடிகாரன். அவருக்கு கையில் பெரிய கட்டு, அவரால் நிற்க முடியலை, அவருக்கு இடம் தர மாட்டேங்கிறானுங்க. உங்களால் ஒரு இடம் வாங்கி தர முடியுமா என்று சங்கர் கேட்டபோது அக்கம் பக்கம் விழித்தான் அந்த அரைக்குடிகாரன். கையில் பெரிய மாக்கெட்டு போட்ட அந்த மனிதன் ஒரு கையை மேலே கம்பியை பிடித்து கொண்டு இன்னொரு கையை பிடிக்க முடியாமல் அதை தூக்கவும் முடியாமல் அவஸ்தைப்பட்டு நின்று கொண்டிருந்தால் பார்த்தீங்களா, இதுதான் இங்கே மனுஷங்க பெண்களுக்கு இரக்கம் காட்டுறது மாதிரி ஆம்பளைங்களுக்கு யாரும் எந்த இரக்கமும் காட்டுறதில்லை, எந்த ஈவும் காட்டுறதில்லை. சரி, அது போகட்டும், கை கால் சரியில்லாத ஆம்பளைங்களுக்காவது ஏதாவது இரக்கம் காட்டி இடம் கொடுப்பாங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ நம்ம கண் முன்னே ஒருத்தன் கையில் பெரிய மாக்கட்டு போட்டு நிற்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்கல. இந்த பெண்மணிக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி இடம் வாங்கி கொடுத்தது மாதிரி கையில் கட்டு போட்ட அந்த மனுஷனுக்கு இடம் வாங்கி கொடுக்கவும் அங்கு யாரும் இல்லை. இதுதாங்க இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோட இரக்கம் என்று சொல்லிய சங்கர்
நடந்து சென்றபோது அவர் அருகிலிருந்த ஒருவர் இருக்கையை விட்டு எழுந்தார். ஷங்கர் அமராமல் கையில் கட்டுப்போட்டு இருந்த அந்த நபரை அழைத்தான். சார், இங்க வாங்க, இதில் உட்காருங்க என்றபோது அந்த கையை தூக்கி கொண்டு வந்த அந்த மனிதன் ஷங்கர் காட்டிய சீட்டில் அமர்ந்தார். இதுதாங்க உண்மையான அக்கறை, சேவை என்று அந்த பேருந்தில் இருந்தவர்கள் சொல்ல அந்த அரைக்குடிகாரனுக்கு இப்போது முழுதும் தெளிந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? நிஜமாகவே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அது என்ன பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னுரிமை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது ஆம்பளைங்க தரப்புலேருந்து நிறைய சப்போர்ட் இருக்கும். பொதுவாக ஆம்பளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க, அதுவும் பஸ்ஸில் அப்படிங்கும்போது சுத்தம். இது உண்மை தானே? உண்மைன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.